தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். குணமளிக்கும் வல்லமையிலே இயேசு நாமத்திலே அன்பு உறவுகளே, உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய சிந்தனைக்கு யோவான் செய்தி 4:5-42 முடிய, அதாவது சமாரிய பெண்ணும் இயேசுவும் என்ற ஒரு நிகழ்வை இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகின்றோம். இன்று தவக்காலத்தின் 3 ஞாயிறு. அன்பார்ந்தவர்களே, இயேசு மிகுதியான சீடர்களை சேர்த்து கொண்டு கலிலேயாவுக்கு அவர் சமாரியா வழியாக செல்ல வேண்டியிருந்தது. அவர் சமாரியாவில் உள்ள சீக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோப்பின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்பூற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்கு நகருக்குள் சென்றனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் முள்ள வந்தார். இதற்கு முன்னால நான் புண்ணிய பூமிக்கு சென்ற பொழுது இந்த யாக்கோபின் கிணறை பார்த்தேன். பழைய ஏற்பாட்டில் அது பெரிய கிணறா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏனெனில் ஆடு மாடுகள்லாம் தண்ணீர் குடிக்க யாக்கோபு தான் அந்த கிணறை வெட்டினாரு அப்படின்னு இந்த அம்மா சொல்ற. ஆனால் நான் போகும்பொழுது ஒரு சின்ன கூண்டு மாதிரி கட்டியிருந்துச்சு. அது உள்ளுக்கு ஒரு நாளி கிணறு மாதிரி இருக்கு. ரொம்ப ஆழமாக இருக்கு அந்த தண்ணீர். அதனால் ரோலர் போட்டு தான் இந்த தண்ணி எடுக்கணும். அந்த இடத்த என்னால் மறக்க முடியாது. ஏனெனில் என்னோடு வந்த அந்த அராப் டிரைவர் அந்த ரோலரை சுற்றி கைப்பிடியை வச்சு சுற்றுறார். சுத்தினா தான் தண்ணி மேலே வரும். திடீர்னு அந்த கைப்பிடி லூஸ் ஆயிடுச்சு. அவர் நாடியில் அடித்து ரத்தம் வந்துட்டு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த தண்ணி எடுத்து வெளியே தந்தார். அது ரொம்ப தித்திப்பாக இருந்தது. அப்போ நாங்கள் இருந்த இடத்துல இருந்து பார்த்தா சீக்கார் ஊர் நல்லா தெரியுது. அங்கே உள்ள ஒரு பெண் நண்பகல் வேளையில் தண்ணீர் மழை வந்தாலாம். ஒரு ஊர் தூரத்தில் இருந்துச்சுன்னா ஒரு துணைக்கு 10 பெண்களோட தண்ணீர் எடுக்க வருவாங்க. ஆமாம், இவ மட்டும் தனியா, அது நண்பகல் வேலையில் தண்ணீர் எடுக்க போகிறதா இருந்தால் காலையில் போவாங்க இல்லாட்டி சாயங்காலம் போவாங்க. கொளுத்துற வெயில் அப்போவா இவ மற்ற பெண்களோட வந்தால் தன்னை அவமானப்படுத்துவாங்கன்னு நினச்சிட்டு உபச்சாரத்தை நிலைத்திருந்ததால் அவள் தனியே வருகிறார் என்று விளக்க உரையாளர் சொல்கிறார்கள். வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இயேசு அவரிடம் குடிக்க நீர் தண்ணீர் கொடு என்று கேட்டார். சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானும் சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இதான் கிறிஸ்துவை கண்டுகொள்வதற்கு முதல் தடைச்சுவர். சாதி, வர்க்கம், நிறம். அதனால் நீ யூதன், நான் சமாரிய பெண்ணு, ஒருத்தர் ஒருத்தரை பழகக்கூடாது. அப்படி இருக்கும்போது நான் தண்ணியை என் வாளியிலிருந்து நீர் குடிச்சிருந்தா தீட்டுப்பட்டு போக மாட்டீரு என்று அவள் வாதிடுகிறார். அம்மன் பார்த்த மக்களே, இன்றைக்கு இந்த முதல் சவரை உடைக்க முடியாமல் ஜாதி கட்டுலையும் நம்ம சபை கட்டுகளையும் இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறோமே. கீழ்த்தட்டு மக்கள், மேல்தட்டு மக்கள், உனக்கு இந்த கோயிலில் இடம் இல்லை, அந்த கோயிலில் இடம் இல்லை, இது மேல் ஜாதி கோயில், இன்னும் கத்தோலிக்க திருச்சி வர நல்ல வேலை, அதெல்லாம் இல்லை, தீந்து போச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கடவுள் கிருபையால் அந்த வேறுபாடெல்லாம் நம்ம கத்தோலிக்க சபையில் இல்லாமல் போயிட்டு. இருந்தாலும்
இன்னும் ஒரு சில இடங்களில் வேலூர் மற்ற பகுதிகளில் இந்த ஜாதி வேற்றுமை இருக்கிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவர் மத்தியில் சில ஆலயங்கள் பூட்டி போட்டு கிடக்கின்றன. அப்போ ஜாதியை தூக்கி பிடிக்கிற எந்த சாமியாரும் எந்த துறவியும் இயேசு கிறிஸ்துவ தூக்கி பிடிக்க முடியாது. எந்த கிறிஸ்தவனாலையும் இயேசு கிறிஸ்துவ தூக்கி பிடிக்க முடியாது. முதல் தடைச்சவரே உடைக்க முடியாமல் கஷ்டப்படும் பொழுது எந்த இயேசு கிறிஸ்துவ கண்டுகொள்ள போறீங்க? பரிதாபம். அதனால் முத இந்த சாதி சுவரை உடைச்சி தகர்த்துறீங்க. அப்போ இயேசு சொல்றாரு, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர். நீ என்னை இயேசுன்னு தெரிஞ்சிருந்தனா நீனே ஐயா எனக்கு தண்ணி விடுங்கன்னு கேட்டிருப்ப. அவர் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா தண்ணீர் மல்லவும்விடம் ஒன்றுமில்லையே, கிணறு ஆழமானது, அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோப்பை விட நீர் பெரியவரோ, அவரே எங்களுக்கு கிணற்றை வெட்டி தந்தார். அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். சூப்பர். யூதேயனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வரலாறே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த அம்மா சூப்பரான ஒரு வரலாறை சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டில் யாக்கோபும் அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய ஆடு மாடுகளும் தண்ணீர் குடிக்க யாக்கோபு இந்த கணத்தை வெட்டினாரு. நானாவது வாளி வச்சிருக்கேன், உன்கிட்ட வாளியே இல்லை, நீ எப்படி வாழ்வுதன் தண்ணீரை கொடுப்ப? இருந்தாலும் ஏசு சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. முதல்ல சாதி சேவர், ரெண்டாவது வரலாற்று சேவர். இந்த ஆதிகாலத்து வரலாறை சொல்லிக்கிட்டே ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறாம போகிற எத்தனையோ கிராமங்கள். எங்கள் ஊரில் இப்படித்தான் சிலுவைப்பாதை நடக்கும். நாங்கள் கூத்தடிச்சிட்டு தான் சிலுவைப்பாதை சொல்லுவோம். எங்கள் ஊரில் இப்படித்தான் ஏழு சப்பரம் தூக்குவோம். வரலாறு. நீ நேற்று வந்த சாமியார், உனக்கு எப்படியா தெரியும்? அப்போ பக்தி இல்லாமல் செய்கிறீல, சினிமா பாட்டை பாடிக்கிட்டு போறீல என்று சொன்னால் கேட்க மாட்டான். இந்த வரலாற்று சுவரை உடைச்சி தகர்த்தெறிஞ்சால் தான் இயேசுவை காண முடியும். அவ கேட்குறா, அப்படின்னா தாகம் எடுக்க தண்ணீர்னா குடும்பியா? நான் இந்த நண்பர்கள் வேலையில் இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அப்படின்னு கேட்குறா. உடனே அவர் சொல்கிறாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் அந்த தண்ணீர், அப்பொழுது அந்த தண்ணீரை கொடும், அப்போது எனக்கு தாகம் எடுக்காது, தண்ணீர் மல்ல நான் இங்கு வர வேண்டிய தேவையும் இருக்காது என்றார். மூணாவது சுவர், பாவச்சுவர். இயேசு அவரிடம் சொல்கிறார், நீர் போய் உன் கணவரை இங்கே கூட்டி கொண்டு வார் என்று கூறினார். அப்பன் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லவே இல்லை என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீர் சொல்வது சரியே, உமக்கு ஐந்து கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவரும் கணவர் அல்ல, எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். நாம இருந்தா அட திருட்டு பொம்பளை, நீ இத்தனை பேரோட வாழ்ந்துட்டு கணவனே இல்லைங்கிறியா? அவ உபச்சாரத்தில் வாழ்றத ஆண்டவர் படம் முடிச்சு காட்டினார். ஆகவே இந்த பாவச்சவரை நீ உடைக்காத வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள முடியாது. பாவச்சவரை உடைச்சி தகர்த்தெறியணும், பரிசுத்தமாக மாறணும், இயேசு கிறிஸ்துவிட்ட மன்னிப்பெறணும், அவர் இரத்தத்தால் கழுவப்படணும். இப்போதான் முதல்ல இயேசுவை எப்படி பார்த்தா? ஒரு யூதனாக பார்த்தா. இப்போ தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெளிவாக சொன்ன உடனே இயேசுவை ஒரு இறை வாக்கியனர் என கண்டுகொண்டேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் ரிவீல் பண்ணுறார், கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்தது வழிபாட்டு சுவர். இந்த நம்ம கத்தோலிக்க திருச்சபையிலேயே ஜாக்கபைட்ஸ் இருக்காங்க, மலங்கரா ரைட் இருக்காங்க, சீரோ மலபார் ரைட் இருக்காங்க, லாத்தின் ரைட் இருக்காங்க, இப்படி பிரிஞ்சு போய் கிடக்கிறோம். ஆனால் கர்நாடகாவில் கர்நாடக மொழி பேசுகிறவர்களும் தமிழர்களும் அடிச்சுட்டு கிடக்காங்க,
யாருக்கு முத பூசைன்னு இந்த வழிபாட்டு சுவரை உடைக்காத வரைக்கும் இயேசு கிறிஸ்து கண்டுகொள்ள முடியாது. ஐயா, எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். பதிலா வழிபாடு, நாங்கள் பழைய யூதர்கள் தான், மிக்ஸ் ஆகி போனதுனால எங்களை எருசலேம் தேவாலயத்துக்குள்ள விட மாட்டேங்கிறீங்க, நாங்கள் இன்னமும் மரத்தடியில் தான் கல்லை வச்சு பீடம் கட்டி பழி கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்குறோம், நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும்னு சொல்கிறீங்கள, என்னையா இது? அப்போ தான் இயேசு சொல்கிறார், அம்மா என்னை நம்பு, காலம் வருகிறது, இங்கே புதிய மொழிபெயர்ப்பை விட பழைய மொழிபெயர்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும், நேரம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, பரமபிதா உண்மையிலும் ஆவியிலும் பரமபிதாவை தொழுகின்ற மெய் அடியார்களை தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்வார். உண்மையிலும் ஆவியிலும் பரமபிதாவை தொழுகின்ற மெய் அடியார்களை தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படிம்பார். அந்த மெய் அடியார்கள் யார்? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அன்பார்ந்தவர்கள். ஆவியிலும் உண்மையிலும் பரமபிதாவை தொழுகின்ற கத்தோலிக்க கிறிஸ்துவ இந்த திருச்சபை தான். திருப்பள்ளியில் என்ன சொல்றோம்? கடைசியில் பரலோகத்தில் இருக்க எங்களுதாவை ஜெபம் சொல்லுவதாக பரமபிதாவுக்கு பழி ஒப்பு கொடுக்குறோம்ல, அந்த சமயத்தில் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே அப்படின்னு சொல்றாரு சாமியார். அப்பதான் ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையாகிய கிறிஸ்துவில் இவரில் இவரோடு இவர் வழியாக உண்மையாகிய கிறிஸ்துவோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில், அதான் இயேசு சொல்றார். உண்மையிலும் ஆவியிலும் பரமபிதாவை தொழுகின்ற மக்களை பரமபிதா தேடிக்கொண்டிருக்கிறார். அப்பதான் அவர் சொல்றா, இயேசு கிறிஸ்து வருவார்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் வந்த பிறகு எல்லாத்தையும் சூப்பரா விளக்குவார்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இயேசு சொல்றார், உன்னிடம் பேசி கொண்டிருப்பவர் நானே. பத்தியலா? அப்ப சாதி செவர, அடுத்து வரலாற்று செவர, அடுத்து பாவச்சவர, அடுத்து வழிபாட்டு செவர உடச்சு தகர்த்த பிறகுதான் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். உடனே குடத்தையும் வாளியையும் போட்டுட்டு ஓடுறா ஊருக்குள்ள, சீக்கார் ஊருக்குள்ள ஓடி போறா. ஓடி போய் ஒருவேளை ஒரு இறைவாக்கியனாக இருப்பார் போல் இருக்கு, எனக்கு வாழ்க்கையில் நடந்த போற சொல்லிட்டாரு, ஓடியாங்க ஓடியாங்கன்னு சொல்லி மக்களை எல்லாம் கூட்டிட்டு வர்ற ஒரு நற்செய்தி பணியாளராக மாறி போனான் சமாரிய பெண். அம்மன் பார்ந்தவர்களே, நாமும் இந்த நான்கு சுவர்களை உடைத்து தகர்த்தெறிந்து நற்செய்தி பணியாளர்களாக இயேசு வருகிறார், இயேசு மீட்பர், இயேசு இரட்சகர், இயேசு மன்னிப்பவர் என்ற செய்தியை உலகம் முழுவதும் சொல்வோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பாவுடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவுள்ள இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.